வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். துன்புறுத்தலுக்கு உள்ளான பணிப்பெண்கள் 15 பேர் நாடு திரும்பினர். கசினோ முதலீட்டாளர்களுக்கு இலங்கையில் இடமில்லை, பிரதமர். நளினியை விடுதலை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. குண்டு துளைக்காத பேருந்துகளை வாங்கியது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம். இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டிற்கு பணிப்பெண் வேலைக்கு சென்று பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த பெண்கள் 15 பேர் மீண்டும் நாட்டை வந்தடைந்துள்ளனர். குவைத் நாட்டிற்கு வீட்டு பணிப்பெண்களாக சென்றவர்களே இவ்வாறு நாடு திரும்பியுள்ளனர். குறித்த பெண்கள் அந்நாட்டில் பணிபுரிந்த வீடுகளில் பல்வேறு துன்பங்களுக்கு முகம் கொடுத்து வந்த நிலையில் குவைத் தூதரகத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். பின்னர் இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் மேற்கொண்ட நடவடிக்கையை அடுத்து அவர்கள் நாட்டிற்கு மீண்டும் அழைத்து வரப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கசினோ வர்த்தகம் தொடர்பில் எந்தவொரு முதலீட்டாளர்களுக்கும் இலங்கையில் இடமில்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நேற்று சிங்கப்பூரில் இடம்பெற்ற வர்த்தகர்களுடனான சந்திப்பு ஒன்றின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் கடந்த ஆட்சி காலத்தில் இலங்கையில் கசினோ வியாபாரத்தை ஆரம்பிக்க பிரபல வர்த்தகர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது போன்று தற்போதைய அரசாங்கமும் கசினோவை ஊக்குவிக்குமா என வர்த்தகர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, இலங்கையில் புதிதாக கசினோ வர்த்தகத்தை ஆரம்பிக்க எந்தவொரு முதலீட்டாளர்களுக்கும் இடமில்லை என்று கூறினார். நாட்டை அபிவிருத்தி செய்ய கசினோ வர்த்தகத்தை பயன்படுத்திக் கொள்வது நல்லாட்சி அரசாங்கத்தின் கொள்கை இல்லை எனவும் பிரதமர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நளினியை விடுதலை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. முன்கூட்டியே விடுதலை செய்யக்கோரி நளினியால் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் தமிழக அரசு முடிவு எடுக்க நீதிபதி சத்யநாராயணன் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் இதற்கு பதிலளித்த தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் நளினியை முன்கூட்டியே விடுவிக்க முடியாது என பதிலளித்தது. இதனையடுத்து விடுதலையை எதிர்பார்த்து வழக்கு தாக்கல் செய்த நளினி ஏமாற்றமடைந்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக நளினி சிறையில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட் வீரர்களை பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல குண்டு துளைக்காத 4 பேருந்துகளை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கொள்வனவு செய்துள்ளது. தீவிரவாத தாக்குதல் உள்ளிட்ட பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாக இந்தியா உள்ளிட்ட முன்னணி கிரிக்கெட் அணிகள் பாகிஸ்தான் சென்று விளையாட மறுத்து வருகின்றன. இதனால் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளை கூட ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்தும் சூழல் உருவாகியுள்ளது. 2009 ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு விளையாடச் சென்ற இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் மீது தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர். இதில் பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட 8 பேர் பலியாகினர். இலங்கை அணி வீரர்கள் 6 பேர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியது குறிப்பிடத்தக்கது. மேலதிக செய்திகளுக்கு டிடி டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.